எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் அயர்லாந்து அணிக்கு எதிராக இடம்பெறவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான இலங்கை டெஸ்ட் குழாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இன்னும் வெளிவராவிட்டாலும் கூட இதுதான் டெஸ்ட் குழாமாக இருக்கும் என்று அறியப்படுகிறது. பத்தும் நிசங்க, ஓஷத பெர்னாண்டோ ஆகியோர் இந்த இலங்கை குழாமிலிருந்து இப்பொழுது விலக்கப்பட்டிருக்கும் அதேவேளையில் நியூசிலாந்தில் வைத்த அறிமுகமான நிஷாந்த் மதுஷ்கர் தொடர்ந்து இந்த குழாமில் இடம்பெறுகிறார். நியூசிலாந்துக்கு சென்றிருந்த டெஸ்ட் குழாமில் இடம்பெற்றிருந்த மிலான் ரத்நாயக்கவுக்கும் இடம் கிடைத்திருக்கும் அதேவேளையில் சதீர சமர விக்ரம அநேகமாக காலி டெஸ்ட் போட்டிகளில் விக்கெட் காப்பாளராக இடம்பெறுவார் என்றும் நிஷாந்த் மதுஷ்கர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக விளையாடுவார் என்றும் கருதப்படுகிறது. இதுவேளை இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் கழகமட்ட போட்டிகளில் தொடர்ச்சியாக ஆடி வந்த ஒருவரும் இலங்கை ஏ அணியில் தொடர்ச்சியாக இடம் பிடித்து வந்த ஒருவருமான சுழல் பதவீச்சாளர் துஷாந்த் ஹேமந்தவுக்கு அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. 4 சுழல் பதவீச்சாளர்கள் கொண்ட இந்த குழாமில் துஷாந்த் ஹேமந்தவும் இடம்பெறுகிறார். அவர் விளையாடுவாரா என்பது சந்தேகம். பிரபாத் ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ் மற்றும் லசித் தேபுல்தனி ஆகியோர் ஏனைய சுழல் பதவீச்சார்கள். குழாமின் முழுமையான விவரங்கள் பற்றி இன்று இரவு பேசுவோம்.